ஸோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சால்கரா டாக்ஸ். ஸோ இனி நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமான ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோன்னு கூட சொல்லலாம். நமக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே மேன் வெர்சஸ் வைல்டு தெரியும்னு நினைக்கிறேன், தெரியும்னு சொல்ல முடியாது, ரொம்பவே பிடிக்கும் எல்லாத்துக்குமே. பிகாஸ் ஆஃப் தட் ஒன் மேன் பியர் கிரில்ஸ், அவர் அந்த அவர் ஆக்சுவலி ஒரு பிரிட்டிஷ் அட்வென்ச்சர். ஸோ அவர் ஆர்மியிலேருந்து அதுக்கப்புறம் இங்கே வந்தார். ஸோ அவர் பண்ணுற அந்த சாகசங்கள், இந்த பேராசட்லேருந்து குதிப்பார், அப்புறம் பாம்பை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார், அதெல்லாம் கொஞ்சமே அருவறுப்பாகவே இருந்தாலும் அவர் பண்ணுற அந்த சாகசங்கள்லாம் உண்மையிலேயே நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ இப்போ ஏன்டா அவர் கதையெல்லாம் பேசுகிற அப்படின்னு சொல்ல வேணாம், நம்ம நேராக டாப்பிக்கில் போயிடுவோம். ஸோ அந்த மேன் வெர்சஸ் வைல்டில் பார்த்திங்கன்னா, கடந்த சில வருஷங்களாக பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அதெல்லாம் கூப்பிட்டு ஒரு செட் ஆஃப் பிளேஸுக்குள்ளே, ஒரு சின்ன ஒரு காட்டு பகுதி, அப்புறம் ஒரு சின்ன ஒரு சரணாலயம், அதாவது சான்ச்சுவரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இடத்துல கூப்பிட்டு வந்து அவங்க கூட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார் நம்ம பியர் கிரில்ஸ். அதாவது எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாருன்னா, போய் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய செலிப்ரிட்டி வந்தது சில வருஷங்களுக்கு முன்னாடி, நம்ம அமெரிக்காவோட முன்னாள் பிரசிடென்ட் பாரக் ஒபாமா வந்தார். அவர் கூட போய் அவரை கூட ஒரு செத்த கறியோட தோலைலாம் திங்க சாப்பிட வச்சார். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நிறையாலாம் பண்ணுவாங்க பிகாஸ் ஆஃப் தயர் ப்ரொமோஷனுக்காகவும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெரிய செலிபிரிட்டிஸ்னால் ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு சர்வைவ் ஆகிற இடத்துல எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு மக்களுக்காக காட்டுறதுக்காகவும். ஸோ இந்த ஷோவில் இந்தியாவிலையும் நிறைய செலிபிரிட்டிஸை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க, பிகாஸ் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ லேட்டஸ்ட்டாக கொஞ்சம் ரீசண்டாக ரொம்ப பெரிய செலிப்ரிட்டியை கூப்பிட்டாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஸோ அவங்கள கூப்பிட்டு ஒரு இடத்துல ஒரு காட்டுப்பகுதியில் போய் சர்வே பண்ணாங்க, நிறையா பேசினாங்க. ஸோ அது வந்து இந்தியன் ஆடியன்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அடுத்து யாரடா பெரிய ஆடியன்ஸை செலிப்ரிட்டியை கூப்பிட போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் தான் அந்த ஒரு பிக்கஸ்ட் செலிப்ரிட்டின்னு தெரிஞ்சோடனே இது ரொம்பவே வைரல் ஆச்சு, ரொம்பவே ஒரு கிரேட் நியூஸ் இது. பிகாஸ் நம்ம தலைவரை நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம், ஒரு ஆடியோ லான்ச்சில் பார்த்துருக்கோம், பட் நமக்கு பிடிச்ச ஒரு பியர் கிரில்ஸோட சர்வை பண்ணி பார்த்துருக்கோமா, இனிமே பார்க்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் சூப்பராக இருக்க போகுது இந்த ஷோ கன்ஃபார்ம். பிகாஸ் நம்ம தலைவர் எப்படி அந்த காட்டுக்குள்ளே போவார் அந்த மாதிரிலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ அது எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பந்திப்பூரில் இருக்க புலிகள் சரணாலயம். அது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகாவில் இருக்குது. ஸோ அங்கே 3 டே ஷூட்டிங் நடக்க போகுது. நேற்று மத்தியானம் வரைக்கும் நடந்திருக்கு, இன்றைக்கி ஃபுல் டேவும், நாளைக்கு திரும்ப ஒரு மத்தியானம் வரைக்கும் நடக்க போகிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம தலைவர் அதில் எப்படி கலந்துக்குவார், அவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே ரொம்பவே ஒரு ஆர்வமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவர் ஹெலிகாப்டரில் ஏறுற மாதிரியும் நடக்கிற மாதிரியும் சில பிக்ஸ் எல்லாம் லீக் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை தூண்டிகிட்ருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி ஹாட் டாபிக். ஸோ இந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டண்ட் நியூஸஸ் அண்டு நிறையா வித்தியாசமான காமிக்ஸை பற்றியும் அண்ட் ஆல்சோ ஹாலிவுட் மூவிஸ் இந்த மாதிரி நான் எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்க்க நீங்கள் இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா, மறக்காமல் சக்ரா டாக்ஸை கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். ஸோ அவ்வளோதான், ஐ எம் சைனிங் ஆஃப் இயர் அண்ட் தேங்க்யூ.